வணக்கம். வெற்றி பெறுவது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. அது ஒரு போதை. அந்த போதையை ருசித்தவர்கள் எப்பொழுதும் தோல்வியடைய விரும்பவே மாட்டார்கள். வெற்றியின் பின்னால் ஓடுவது என்பது எந்த அளவிற்கு சரி? நான் யோசித்து பார்க்கிறேன். வாழ்க்கையில் எது வெற்றி என்றால் பயணித்து கொண்டே இருப்பதுதான். இலக்கை விட முக்கியமானது பயணம். ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிறத விட ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கிறதில்ல, அது வாழ்க்கையை மிக அழகாக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெற்றியாளர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஆனால் நிம்மதியாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். எப்படி இந்த பயணத்தை தீர்மானிப்பது? எது வாழ்க்கையில் மிக முக்கியமான பயணம் என்றால் நெவர் குயிட் த ஃபீல்ட் என்பதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருப்பது. வாழ்க்கையில் அந்த இடத்திலே நாம் தோற்றுக்கூட போகலாம். களத்தை விட்டு நீங்குவதுதான் உண்மையான தோல்வியே தவிர களத்தில் தோற்று கீழே விழுவது அல்ல. நீங்க வாழ்க்கைய ஸ்போர்ட்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேருண்மை உங்களுக்கு தெரியும். பாக்ஸிங் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸிங்கில் நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துருவார் ஒரு வீரர். அந்த நடுவில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மிகச்சரியாக இது போயிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பாருல, ஒருத்தர் அவர் நேராக வந்து சொல்வார், அவர் தான் அறிவிக்கிறவர். அவர் சொல்வார், இவன் தோற்று போனான் என்று சொல்வார், ஒரு கையை தூக்கி நிறுத்துவார். அதுக்கு முன்னால கீழே விழுந்த உடனே அவர் இவர் தோற்று போனார் இவர் ஜெயித்து போனார்னு சொல்லவே மாட்டார். இந்த கீழே விழுந்தான்ல அவங்க கிட்ட வந்து நின்று சில வார்த்தைகளை பேசுவார். நீங்க அந்த மேட்சை எந்த ஒரு பாக்ஸிங் மேட்சையும் போட்டு பாருங்க, அவர் வந்து கேட்பார், எழுந்திருக்கிறியான்னு கேட்பார். 1, 2, 3, 4, 5 பத்து எண்ணுவார். இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பிலாவது அவன் எழுந்து விடலாம், எழுந்து மறுபடியும் களத்தில் நின்று களத்தை சந்திக்கலாம். அந்த வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிறது. வாய்ப்புகள் வழங்கப்பட்ட பிறகும் எழமாட்டேன் என்று எவன் ஒருவன் படுத்து கிடக்கிறானோ அவன் தான் தோல்வி உறுகிறான். களமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு யார் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்பது எல்லாம் ரிசல்ட் தான். ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். கல்வி என்பதும் அவ்வளவுதான். என்னை கேட்டால் கல்வி என்பது நமக்கு கையில கடைசியா வரக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல, அது கிடையாது. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னால நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த படிப்பிற்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எஜுகேஷன். ப்ராசஸ் தான் எஜுகேஷன். ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அப்பா அலுவலகத்திலிருந்து வந்திருந்தார். அன்றைக்கு சனிக்கிழமை மதியமே வந்துட்டார். பையனுக்கும் அரநாள் தான் ஸ்கூல். அவன் வெளியில் விளையாடிட்டு இருந்தான். அம்மா காத்திருந்தார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பாடு போடுறதுக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஆனால் பையன் விளையாடிட்டு இருக்கிறான், அப்பா குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடு டேபிளில் உட்காந்துட்டார். லஞ்ச் டைம், பையன் வரல. அப்பா குரல் கொடுக்குறார், என்னப்பா பண்ணுற? இதோப்பா முடிஞ்சுதுப்பா வந்துடுறேன்ப்பான்னு ஒரு குரல். காத்திருக்கிறார், 20 நிமிஷம் காத்திருக்கார். அதுக்கப்புறம் முடியல, வரியா இல்லையா ஒரு சத்தம் போட்டு, இப்ப நீ வரல இப்ப நாங்க வருவேன் அப்படின்ட்டு எழுந்து வாசலுக்கு வருகிறார். அதற்குள் பையன் வந்துட்டான். பையன்கிட்ட கேட்டார், என்னப்பா பண்ணிட்டு இருந்த? விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. யாருமே இல்லையப்பா. யாரோட விளையாடிட்டு இருந்த? நானும் ஒரு எறும்பும் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. எறும்போட விளையாடினியா? என்ன விளையாட்டு? வாங்கப்பா காட்டுறேன்னா. வாசலில் மண் பரவி கிடக்கிறது, ஒரு சின்ன தொடப்ப குச்சி, நிறைய வட்டம் வட்டம் வட்டமாக போட்டிருக்கு. என்னப்பா இதுன்னு கேட்டார் அப்பா. எறும்ப நானும் விளையாடிட்டு இருந்ததுப்பா. இதுதான் ஃபீல்டான்னு கேட்டார். ஆமாப்பா இதுதான்ப்பா ஃபீல்டு. எங்கப்பா எறும்பு? யார்ப்பா ஜெயிச்சா? வாங்கப்பா காட்டுறேன்னா. நேராக போய் ஒரு சுவர் ஓரத்தில் ஒரு அரைவட்டம் கிடக்குது. அந்த அரைவட்டத்தில் ஒரு எறும்பு செத்து கிடக்கு. என்னப்பா ஆச்சின்னு கேட்டார். அப்பா விளையாட்டுப்பா முடிஞ்சிருச்சுப்பா. ஆஹா, விளையாட்டு ரூல் சொல்லு. நான் ரவுண்டு வட்டம் போடுவேன்னா அந்த எறும்பு அதுக்குள்ளே இருக்கணுமா? சரி. இருந்துச்சாப்பா? இதோ இருக்குதுப்பா. என்னடா ஆச்சு சொல்லு, சரியாக சொல்லு, என்ன ஆச்சின்னு சொல்லுப்பா. 45 மினிட்ஸாக விளையாடிட்டு இருக்கிறோம் நானும் அந்த எறும்பும்,
நான் ரவுண்டு போடுறேன் அது வெளில போகுது, நான் வட்டம் போடுறேன் அது வெளில போகுது, நான் ரவுண்டு போடுறேன் அது வெளில போகுது, நான் வட்டம் போடுறேன் வெளில போகுது, நீ வேற என்னை 20 நிமிஷமா வாவான்னு கூப்பிட்டு இருக்க, நான் அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ வட்டத்தில் இரு, நானும் நீயும் விளையாட்டை முடிக்கணும்ட்டு கேட்கலப்பா அது, நீ வேற நான் வரட்டுமான்னு சொல்லி குரல் கொடுத்தீங்களா, பயந்துட்டேன்ப்பா நான், ஒரே அடி செத்துருச்சுப்பா, இந்த ரவுண்டில் நிற்கிது பாருங்க. அப்பா கேட்டார், சரிப்பா யார்ப்பா ஜெயிச்சா, ரூல் படி நான் தானேப்பா ஜெயித்தேன், எப்படி நான் போடுற வட்டத்தில் அது இருக்கணும், அதுதானேப்பா ரூலு, நான் ஜெயிச்சுட்டேன்லப்பா, அது அது வட்டத்துக்குள்ளே இருக்கா இல்லையா. அப்பா சொன்னாராம், இல்லைப்பா ஜெயிச்சது நீ இல்லை, ஜெயிச்சது எறும்பு. எப்படிப்பா சொல்கிறீங்க, செத்தாலும் சாவேனே தவிர நீ போடுற வட்டத்தில் நான் தங்க மாட்டேன்னு அது உங்ககிட்ட போராடிச்சிடா, நீ சாகடித்ததனால் அதை நீ வெற்றி கொண்டாய் என்று நீ பரப்பி கொண்டிருக்கிறாய், உண்மையிலேயே தோற்றது நீ, ஜெயித்தது அந்த எறும்பு, வாடா உள்ளான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறார் அப்பா. இதை நான் படிக்கிறேன், மற்றவர்களை தோற்கடிப்பதன் மூலமாக எந்த வெற்றியையும் நாம் அடைந்து விட முடியாது, அது அதற்கு பெயர் அல்ல வெற்றி, நின்று களமாடுவது. பகவத்கீதை இப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் நீ, உன் வாழ்க்கை எல்லாமே அந்த காலம்தான், அந்த காலத்தை முழுமையாக வாழ்ந்து நீ இயற்கையோடு கலந்துவிடு என்று சொல்கிறது பகவத்கீதை என்றால். வாழ்வதுதான் இருப்பதிலேயே அதி உத்தமமான விஷயம், இதில் வெற்றி தோல்வி எல்லாம் வரக்கூடிய பயணங்களில் வரக்கூடிய ஸ்டாப் மாதிரி. உண்மையில் அடிப்படையில் வாழ்க்கையில் மிக உன்னதமானது எது என்றால் பயணம்தான், வாழ்க்கையை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டு அதற்குள் போராட்டத்தை சாஸ்வதமாக்கி அதை சத்திய பயணத்தில் போவதுதான், அவர்கள்தான் உண்மையில் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். வாருங்கள் பயணிப்போம், நாளை சந்திப்போம், வணக்கம்.